நிகழ்ச்சியில் ராஜா மகேந்திர பிரதாப் சிங் அவர்களை நினைவு கூறுவோம் ராஜா மகேந்திர பிரதாப் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டுராசில் இருந்த ஒரு அரசாளும் குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ராஜா மகேந்திர பிரதாப் சிங் அவர்கள் தமது ராஜ்யத்தை விட்டு விலகி இந்திய சுதந்திர போரில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்தியாவிற்கு வெளியே முதல் தற்காலிக இந்திய அரசாங்கம் ஒன்றை காபூலில் பாக்கி கி பாபூர் என்ற பகுதியில் பிரகடனம் செய்தார் அந்த தற்காலிக அரசாங்கத்துக்கு தன்னை தலைவராகவும் போபாலைச் சேர்ந்த சக தீவிர புரட்சியாளர் மௌலானா பர்கத்துல்லா அவர்களை பிரதம அமைச்சராகவும் அறிவித்தார் ராஜா மகேந்திர பிரதாப் சிங் அவர்கள் சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் உள்ளூர் தொழிலாளர்கள் உள்ளூர் பொருட்கள் உள்ளூர் சிறு தொழில்கள் ஆகியவற்றைத் தொடர்ந்து அவர் பிரபலப்படுத்தினார் பாலகங்காதர திலகர் தாதாபாய் நௌரோஜி ஆகியோரின் பேச்சுக்களால் கவர்ந்தெழுக்கப்பட்ட மகேந்திர பிரதாப் சிங் அவர்கள் அதனால் அந்நிய துணிகளை எரிக்கும் இயக்கத்தை துவங்கினார் இந்திய சுதந்திர போருக்கு ஆதரவை திரட்டும் முயற்சியாக பல அயல் நாடுகளுக்கு பிரதாப் பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதில் பெர்லினில் உலக கூட்டமைப்பு ஒன்றை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நோபல் அமைதி பரிசுக்கு இவர் பரிந்துரைக்கப்பட்டார் ஏறத்தாழ முப்பத்து இரண்டு ஆண்டுகள் நாடு கடந்து அயல் நாடுகளில் வாழ்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு நிறைவாக மகேந்திர பிரதாப் சிங் இந்தியா திரும்பினார் சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் மதுராவிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் காலமாகும் வரை இவர் சமூகத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார் இந்த மாபெரும் தேசபக்தருக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவோம் சுதந்திர பயணத்தில் அடுத்ததாக ஒடிசா விடுதலை போராட்ட வீரர் கோபபந்து சௌத்ரி அவர்களையும் நினைவு கூறுவோம் ஜெகத்சிங்பூர் என்ற ஊரில் இவர் பிறந்தார் கல்வியை முடித்த பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் துணை மேஜிஸ்ட்ரேட்டாக பணிபுரிந்தார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு துணை மேஜிஸ்ட்ரேட் பதவியிலிருந்து விலகி தனது எஞ்சிய வாழ்வை மக்களின் சேவைக்காக செலவு செய்வது என்று முடிவு செய்தார் கோபபந்து சௌத்ரி காந்திய திட்டங்களில் பங்கேற்க தொடங்கினார் ஒடிசா காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராகவும் செயல்பட்டார் உத்கல சமிலனியின் நிரந்தர உறுப்பினராகவும் இவர் விளங்கினார் சுதந்திரத்திற்காக காந்தியின் போராட்டங்களில் இவரது முக்கியமான பங்கு என்பது ஜெக்சிங்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ஜனவரியில் அலோக் ஆசிரமம் தொடங்கியதாகும் காந்திய முறைகளான கிராமப்புற மறு கட்டமைப்பு கல்வி ஆகியவற்றில் இந்த ஆசிரமம் வழியே பல பரிசோதனைகளை இவர் மேற்கொண்டார் கோபபந்து சௌத்ரி சட்டமறுப்பு இயக்கத்திலும் உப்பு சத்தியாகிரகத்திலும் புகழ்பெற்ற தலைவராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது ஏப்ரல் மாதம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டவர் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று வரை சிறையில் அடைபட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கில் மகாத்மா காந்தியடிகள் ஒடிசாவில் பாதயாத்திரை ஒன்றை துவங்கினார் காந்தியின் அறிவுரைப்படி பாரி என்கிற இடத்தில் தன் குடும்பத்தினருடனும் சில தொண்டர்களோடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு ஆகஸ்ட் பதிமூன்றில் அமைப்பு ஒன்றை நிர்மாணித்தார் அங்கிருந்து கொண்டு இவர் மக்களுக்கு சேவையாற்றினார் கோபபந்து சௌத்ரி அவர்கள் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறான சத்திய சோதனையை ஒடிய மொழியில் மொழிபெயர்த்தார் சத்தியார பிரயோக் என்பது அதன் ஒடிய மொழி பெயர் விடுதலைக்கு பிறகு கோபபந்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் புகழ்பெற்ற பூதான இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இதே இருபத்தி ஒன்பதாம் நாளில் இவர் காலமானார் இவரது வாழ்வானது காந்திய திட்டங்களை கிராமப்புற ஒடிசாவில் செயல்படுத்துவதாகவே அமைந்தது இந்த மாபெரும் விடுதலைப் போராட்ட வீரருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம் சுதந்திர பயணத்தில் அடுத்ததாக தியாகி இந்திரா பூஷன் ராய் அவர்களையும் நினைவு கூறுவோம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு இப்போது பங்களாதேஷில் உள்ள குல்னா மாவட்டத்தில் இவர் பிறந்தார் இந்திரா பூஷன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு சந்திரநாகூர் மேயரை நோக்கி வெடிகுண்டை வீசியபோது போது பள்ளி மாணவராவார் பின்னர் இவர் மாணிக்கம் தோட்ட ரகசிய என்ற அமைப்பில் உறுப்பினராக விளங்கினார் அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் ஈடுபட்டதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் பத்தாண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டு செல்லுலார் சிறையில் இருந்தார் அங்கு இவர் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தால் கடும் சித்திரவதைக்கு உள்ளானார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறையிலேயே இவர் தற்கொலை செய்து கொண்டார் இந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம் நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்பு ஜெயஹிந்த்